நீங்க எக்ஸாமை பற்றி நிறைய பயப்படுறீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், பயிற்சியும் முயற்சியும் அதிகமாக இருக்கணும். 10 டெஸ்ட் எழுதிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பயம் வருதுன்னா தயவு செஞ்சு 100 டெஸ்ட் எழுதுங்க. அதிகமாக டெஸ்ட் எழுதும்போது அந்த பயம் நிச்சயமாக நமக்கு போயிடும். அதுக்காண்டி ரொம்ப அதிகமாக போனிச்சுன்னா அந்த பயமே அதிகமாகிடும் இல்லையா? ஸோ அப்போ தன்னம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு சில விஷயங்களை செஞ்சு பாருங்கள். இந்த தேர்வு உங்கள் வாழ்வதற்கு ஒரு வழி, அவ்வளோதான். இது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் வழிமுறைகளை மாற்றி ஜெயிப்பமே தவிர இதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போகிறதில்ல. த வேர்ல்டு இஸ் நாட் என்ஃப். இந்த எண்ணம் மனசுக்கு பக்குவம் ஆயிடுச்சுன்னா அதனால தான் நான் என் பிள்ளைங்களுக்குலாம் தன்னம்பிக்கை வளர்க்கணும்னு நினைக்கிறேன். மிகுந்த தன்னம்பிக்கை இருக்கும்போது பதட்டம் வராது. இனருள்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துறை ஆதாரம்பர் வள்ளுவர். மலர் கொத்தாக பூத்திருந்தும் மனம் வீசலைன்னா அதனால பெருமை இல்லை. அதே போல நல்லா படிச்சிருந்தும் பரீட்சையில வெளிப்படுத்த தெரியல, நான் பதட்டத்துல சரியா பண்ணிட்டு வரல அப்படின்னு சொன்னா அதுல பெருமை இல்லை. அதை சரி பண்ண என்ன வழின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ், மாடல் நிறைய அட்டன் பண்ணும்போது நிச்சயமா அந்த பதட்டம் சரியா. அடுத்து எதிர்பார்ப்புகள் குறையும் போது பதட்டம், நம்ம தகுதிக்கு ஏற்ற ஆசைப்படும் போது பதட்டம். ஓகேயா? அடுத்து எக்ஸ்பெக்டேஷன், பிளான் வச்சுக்கோங்க. பிளான் ஏ பி சி. கொஸ்டின் கஷ்டமாக இருந்தால் எப்படி அப்ரோச் பண்ண போகிறேன், ஈஸியாக இருந்தால் எப்படி அப்ரோச் பண்ண போகிறேன், டஃப்பாக இருந்தால் எப்படி அப்ரோச் பண்ண போகிறேன். இந்த மூணையுமே எதிர்பார்த்து போன ஒருத்தன் பதட்டப்படும். ஓகேயா? அடுத்து ஒரு கொஸ்டின் தப்பாக பண்ணிட்டோம்னா அடுத்து நான் எப்படி அப்ரோச் பண்ண போகிறேன். இதெல்லாம் நிறைய மாடல் டெஸ்ட்டை நீங்கள் ஒழுங்காக எழுதலை, அதனால தான் உங்களுக்கு இந்த பதட்டம் அதிகமாக. ஒவ்வொரு மாடல் எக்ஸாமையும் ஒரிஜினல் எக்ஸாம் மாதிரி நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா பதட்டம் குறைஞ்சிடும்.